Hello friends, welcome back to MK Vision Tamil. In the video, we will talk about what we are going to talk about. June 1st week, that is the end of the year, what are the theatre release, what are the OTT release, what are the OTT release. So, that is why you are subscribed to this channel. Don't subscribe to this channel. Our Kamalakasan Vijay Sethupathi Fagath Fasil, these three names, Vikram is going to release on June 3rd in the theatre. So, this video is Tamil, Telugu, Malayalam, Kannada, Hindi, அப்படின்னு மல்டிபிள் லாங்குவேஜில் வந்து அவைலபிளாக இருக்க போது தியேட்டரில். ஆக்டர் அதிவிசேஷ் நடித்த மேஜர் அப்படின்ற படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போது வர ஜூன் 3rd. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு 3 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், கன்னடா இந்த 2 லாங்குவேஜ்லேயும் வந்து இல்லை, மேபி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ், கன்னடா இந்த 2 லாங்குவேஜ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அக்ஷய்குமார், சஞ்சய் தத் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடித்த பிருத்திவிராஜ் அப்படின்ற பீரியடிக்கல் படம் வந்து வர ஜூன் 3rd தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த படம் வந்து ஒரு ஹிந்தி படம் தான். இந்த படம் ஹிந்தியில மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு இன்னும் சில லாங்குவேஜ்ல வந்து மல்டிபிள் லாங்குவேஜ்ல அவைலபிளா இருக்க போகுது தியேட்டர்ல. ஜனகண மன அப்படின்ற ஒரு மலையாள படம் வந்து ரீசெண்டா தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகி நல்ல பேர் வந்து கிடைச்சது அந்த படத்துக்கு. சோ இந்த படம் வந்து இப்ப சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்லயும் ஓடிட்டு இருக்கு. சோ இந்த வாரம் இந்த படத்தை ஜூன் 2rd நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து பிரீமியர் பண்ண போறாங்க. சோ இந்த படம் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு மல்டிபிள் லாங்குவேஜ்ல வந்து இருக்க போகுது நெட்ஃபிளிக்ஸ்ல. அசோகவனம்லோ அர்ஜுனா கல்யாணம் அப்படின்ற ஒரு படம் வந்து ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சோ இந்த படம் வந்து இப்ப வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. இந்த படம் வந்து ஜூன் 3rd ஆஹா ஓடிடியில பிரீமியர் பண்ண போறாங்க. சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஸ்வக் சென், ருக்சர் திலோன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து தெலுங்குல மட்டுமே அவைலபிளா இருக்க போது ஆஹா ஓடிடியில. ஆக்டர் நிவின் பாலியோட ஆக்டிங்ல அடுத்து வெளிவர போற படம் தான் வந்து பாத்தீங்கன்னா துறைமுகம். சோ இந்த படம் வந்து ஒரு மலையாள படம் தான். இந்த வாரம் ஜூன் 3rd இந்த படம் வந்து தியேட்டர்ல அவைலபிளா இருக்க போது மலையாளத்துல மட்டுமே. 9 Hours அப்படின்ற ஒரு தெலுங்கு வெப் சீரிஸ் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாஸ்டர்ல வந்து பிரீமியர் பண்ண போறாங்க வர ஜூன் 2rd. சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல மட்டும் இல்லாம தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. ஆசிரம் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 சீசன் வந்து முடிஞ்சது. இப்ப வந்து ஆசிரம் சீசன் 3 அப்படின்ற பேர்ல வந்து இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போது இந்த வெப் சீரிஸ்ல வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாபி தியால் தான் இந்த வெப் சீரிஸ்ல மெயின் லீட் எடுத்து பண்ணியிருக்காரு. சோ இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து ஜூன் 3rd எம்எக்ஸ் பிளேயர்ல அவைலபிளா இருக்க போது மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல. சோ தமிழ் டப்பிங்ல இந்த படத்தை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஐ மீன் இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழ் டப்பிங்ல நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் தி சீக்ரெட் ஆஃப் டம்பிள்டோர் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படம் வந்து ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் அப்படின்ற ஹாலிவுட் படத்தோட சீக்வல் தான் இந்த படம். சோ இந்த படம் வந்து இப்ப புக் மை ஷோல வந்து அவைலபிளா இருக்க போகுது வர ஜூன் 2rd. அண்ட் அது மட்டுமே இல்ல, இந்த படம் ரிலீஸ் பண்ணும் போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு மல்டிபிள் லாங்குவேஜ்ல வந்து அவைலபிளா இருக்க போகுது புக் மை ஷோல. நம்ம கே எஸ் ரவிக்குமார், தர்ஷன், லோஸ்லியா, யோகி பாபு இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தான் கூகுள் குட்டப்பா. சோ இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஒரு நல்ல வரவேற்பு வந்து இந்த படத்துக்கு கிடைச்சது. சோ எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இல்லைன்னாலும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படம் வந்து ஆஹா ஓடிடியில வர ஜூன் 3rd வந்து ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. சோ இந்த படத்தை வந்து நீங்க தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஆஹா ஓடிடியில வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ இந்த சில படங்கள் தான் தியேட்டர்ல ஓடிடியில இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆக போற படங்கள். சோ இதுல வந்து ரொம்பவே ஹை எக்ஸ்பெக்டேஷனா இருக்கக்கூடிய ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் படம் தான். சோ இந்த படத்துக்கு வந்து யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த ஒரு அப்டேட்ல வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலோ இல்ல வேற சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போறதா இருந்தாலும் நான் வந்து இன்னொரு வீடியோவும் வந்து அதை அப்லோட் பண்றேன். சோ அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.